அண்மையில் உங்களுக்கு தெரியும் அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு மாணவி, முஸ்லீம் மாணவி. இந்த விஷயத்தை பகிரங்கமாக பேசுகிற நேரம் நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. அதை விடுங்க, பேச வானம் அப்படி என்று சொல்கிறவர்கள் தான் அதிகம். அன்மாஸ் அவர்களே, பகிரங்கமாக பிரபலமாக நடந்த ஒரு விஷயத்துக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு வழிகாட்டல், ஒரு விளக்கம் கொடுப்பது கடமை, பொறுப்பு. சில நேரம் சரியான விளக்கங்கள் வரலாம், சில நேரம் பிழையான விளக்கங்கள் வரலாம், ஆனால் வழிகாட்டல் கொடுக்கப்படுவது கடமை, அது பொறுப்பு. அன்மாஸ் அவர்களே, சம்பந்தமில்லாத பேச்சுக்களை பேசுவதை விட சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேருகின்ற வரைக்கும் சில வழிகாட்டல்களை கொடுப்பது கட்டாயம். அந்த அடிப்படையில் அன்மாஸ் அவர்களே, இப்போ அந்த மாணவி ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறார், ஒரு முஸ்லீம் மாணவி. இதே முஸ்லீம் மாணவி அல்லாமல் ஒரு நயனாவாகவோ, ஒரு டயானாவாகவோ, ஒரு இந்து மதியாகவோ இருந்தாலும் அவருடைய திறமைக்கு நாங்கள் எல்லாருமே பாராட்ட தான் போகிறோம். நான் யாரும் பாராட்டமிக்கல, அவ்வளவுக்கு திறமையான ஒருவரால் தான் அந்த 2 மில்லியன் பரிசை பெற்றுக்கொள்ளலாம். திறமைக்கு நாங்கள் பாராட்டுறோம், எல்லாருமே பாராட்டுவாங்க, அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது, அது யாராக இருந்தாலும். அதே நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, சில விஷயங்கள் இருக்கிறது, பாராட்டப்பட வேண்டியவைகள் பாராட்டப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டியவைகள் தடுக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டியவைகள் தடுக்கப்படக்கூடாது, தடுக்கப்பட வேண்டியவைகள் பாராட்டப்படவும் கூடாது. இப்போ முஸ்லீம்களில் நிறைய பேர் அந்த மாணவியை பாராட்டுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க, சமூக வலைத்தளங்கள்லையும் பாராட்டுறாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்களோட வீட்டுக்கே போய் சில பரிசில்களை கொடுத்து பாராட்டுறாங்க. இன்னும் சிலர் விமர்சனம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க. எப்படியான விமர்சனங்கள்? இந்த மாணவி அந்த நிகழ்ச்சியில் ஒரு இடத்துலையும் அல்லாவை பற்றி நினைவுபடுத்தலை, அல்ஹம்துலில்லா சொல்லலை, மார்க்கத்தை பற்றி சொல்லலை, குர்ஆனை பற்றி சொல்லலை, ஒரு வார்த்தை இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துகிற விதமாக பேசலை. இப்படி ஒரு பக்கம் பேசுகிறார்கள், இஸ்லாத்தின் மகிமையை எடுத்து சொல்லவில்லை என்று பேசுகிறார்கள். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களை, இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவட திறமைக்கு நாங்கள் பாராட்டுறோம், ஆனால் முஸ்லீம் மாணவி என்பதனால், முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஒரு பெண் என்பதனால் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவகிட்ட இஸ்லாம் பெருசாக விளங்கல்ல அப்படி என்று பேசிக்கொள்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான கட்டத்தில் உண்மையிலே நாங்கள் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நடுநிலையோடு நாங்கள் பார்க்க வேண்டியது, சில விஷயங்களை நடுநிலையோடு நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு, அந்த மாணவிக்கு சில நல்ல பக்கங்களும் ஈக்குது, சில நல்ல பக்கங்களும் ஈக்குது. ஒன்று, அந்த மாணவி பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறா, நான் இஸ்லாத்துக்கு மாற்றமாக எதையும் செய்ய மாட்டேன். ஒரு சுபஹானல்லாஹ், ஒரு நல்ல வார்த்தை, இஸ்லாத்துக்கு மாற்றமாக நான் எதையும் செய்ய மாட்டேன். அவக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை அவ நடைமுறைப்படுத்துவான். இஸ்லாத்துக்கு மாற்றம்னு தெரிஞ்சால் அதை நான் செய்ய மாட்டேன். சில விஷயங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றம்னு தெரியாமல் இருக்கும், சில விஷயங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நான் செய்கிறேன் என்பது தெரியாமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த மாணவி அவங்கள சந்திக்க போகிற சில பேர் நடந்து கொண்ட சில விஷயங்கள் அந்த நேரத்தில் சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறார். சங்கடத்துக்குள்ளானது மட்டும் இல்லாமல், நீங்கள் இதை சமூக வலைத்தளங்களில் இந்த ஃபோட்டோஸ்களை, இந்த வீடியோக்களை போட வேணாம் என்று கூட சொல்லியிருக்கிறார். இது நம்பகமான தகவல். மூணாவது, அவள் படிக்கிற, அந்த மாணவி படிக்கிற பாடசாலையில் தலைக்கு ஒரு முந்தானம் கூட போட முடியாதாம், தலைக்கு ஒரு முந்தானம் கூட போட முடியாது. அப்படி இருக்கிற மாணவி நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு முந்தானம் சரி போட்டுட்டு வந்தா. மூணாவது, இதையும் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி 6 நோன்பு பிடிச்சிக்கிறார். போனவங்க, போயிட்டு வந்தவங்க சொன்ன நம்பகமான தகவல்,
ஆறு நோம்பு பிடிச்சிக்கிறா. ஆறு நோம்பு பிடிக்கிற ஒரு பெண் நான் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சிக்கிறா. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இஸ்லாத்தின் சில பக்கங்களும் அந்த மாணவிக்கு ஈக்குது. அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌனிடம் அனுப்புறான். இப்போ இது தௌவத் செய்யுங்க, ஃபிரௌனுக்கிட்ட போகிற நேரம் என்ன சொன்னாங்க, அல்லாஹு தாலா என்ன சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போங்க பேய்த்து ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தையாக பேசும், மென்மையான கனிவான வார்த்தையாக பேசும். அப்படி பேசினா லஅல்லஹு யதத்தக்கரு அவ் யக்ஷா, அவங்க வந்து படிப்பினை பெற்று நல்லுணர்ச்சி பெற்று திருந்தி விடலாம். கனிவான வார்த்தை, ஃபிரௌனுக்கே கனிவான வார்த்தை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், சில பகுதிகள் அவங்க தெரியாமல் இஸ்லாமண்டா தெரியாமல் இருக்கும், அவள் படித்தது ஒரு மாற்று மத பாடசாலையில், நாங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கிற நேரம், இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கிற நேரம், இஸ்லாமிய பற்று உள்ளவர்கள், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள், பிழையை பிழையாகத்தான் சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் அந்த பெண்ணை, அந்த பெண்ணுடைய சில, அந்த மாணவியுடைய சில நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், அந்த மாணவியோட ஏதாவது முன்பகையா? இல்லை, அந்த மாணவியும் அதை சிந்திக்க வேண்டும். நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த மாணவி இந்த விமர்சனங்களால் சில மன உளைச்சல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஏன் இந்த சமூகம், முஸ்லீம் சமூகம் இப்படி இருக்கிறாங்க, என்னை விமர்சிக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க என்ற ஒரு ஆதங்கம் அந்த பிள்ளையுடைய மனசில் இருக்குது. ஆனால் சில நேரம் பிழையாக அணுகி இருக்கலாம் விமர்சனங்கள், ஆனால் அந்த மாணவி என்ன தெரியணும்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் அடிப்படையில் எங்கட வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி அந்த மாணவியோட வாழ்க்கையும் அமையோனும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் சில பேர் பேசுவாங்க, இவ மார்க்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறான். அன்பான சகோதரர்களே, இம்மையில் வெற்றி பெற்ற அந்த மாணவி, இம்மையில் வெற்றி பெற்ற அந்த மாணவி மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்லெண்ணத்தோடு என்ன செய்யலாம், சில பேர் அவங்களுக்கும் சில ஆதங்கத்தோட மார்க்க ரீதியாக பயணிக்கின்ற ஆண்கள் பெண்கள் பேசலாம், அது சமூக வலைத்தளத்திலையும் அவங்க எழுதலாம். எனவே எந்த ஒரு தவறு காணுகின்ற பொழுதும் நாங்கள் முறையாக சுட்டி காட்ட வேண்டும். சில பேர் நேரடியாக போய் சந்திச்சுக்கிறாங்க, நேரடியாக பல உபதேசங்கள் செய்திருக்கிறாங்க, இப்போ பல பேருக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை, நினைச்சாலும் போய் பேசுறதுக்கு நினைச்சாலும் பல பேருக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. எனவே நாங்கள் துஆ செய்ய வேண்டும், விமர்சிக்கின்றவர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட துஆல அந்த புள்ள தொடர்ந்து இஸ்லாத்திலே பயணிக்க வேண்டும், நேரான வழியில் பயணிக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் முழுமையாக கிடைக்க வேண்டும், இம்மையில் வெற்றி பெற்றது போன்று மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று துஆ செய்த விமர்சித்தவர்கள் யோசிக்க வேண்டும். இப்படி துஆ செய்தவர்கள் எத்தனை பேர்! எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் அந்த மாணவிக்காக வேண்டி துஆ செய்வோம். அவ ஒரு முன்மாதிரி முஸ்லீம் பெண்ணாக மாற வேண்டும், அவ மூலமாக இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தின் பக்கம் தாவா நடக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய விமர்சனங்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையிலே பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தாயாக அந்த பெண் மாற வேண்டும்னு நாங்கள் துஆ செய்வோம். எனவே பெண்களுக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகளை நாங்களும் சரியான முறையிலே படித்து அதை நாங்கள் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிர் தஃவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.